வாழ்த்துறை வழங்க வருகிறார். எங்களுடைய தலைமை பிரிவின் நிர்வாகி பெப்சி எம் சீனிவாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் பசுமை நாயகன் டாக்டர் ஜி வி செல்லும்மையா அவர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கீங்க, ஊர் தலைவர் உள்ளிட்ட நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க. இந்த கழிப்பறையின் அவசியம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. 2 நிமிஷம் அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுபோல் ஒரு நடுநிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காலையில் உங்களை போல் பள்ளிக்கு வராங்க, படிச்சிட்ருக்குறாங்க, திடீர்னு மயக்கமாக வருது, கண் பார்வை இல்லை, கண் திடீர்னு டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, டீச்சர் எனக்கு வந்து கண் சரியாக தெரிய மாட்டேன்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டீச்சர் வந்து ஏன் கேட்டே இருக்கும்போது ஒரு மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த குழந்தைய உடனே ஆசிரியர்கள் கூப்பிட்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதித்து பார்க்குறாங்க, டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து கண் பார்வை அவங்களுக்கு போயிடுச்சு, நீங்கள் பெரிய மருத்துவமனை கொண்டு போங்கன்னு அதுக்கப்புறம் ஈரோடு மருத்துவமனை கொண்டு வந்து அந்த குழந்தையை சேர்க்குறாங்க. 2 கண்களும் அந்த 6ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து பறி போயிடுது. ஏன் கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்லி உடனே டெஸ்ட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. நிறைய எடுக்க உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக வந்து செயல் எழுந்துக்கிட்டே இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, முதல் ஒரு கிட்னி, 2வது ஒரு சிறுநீரகம் வந்து பழுதடையுது. அதுபோல் உடல் உறுப்புகள் அத்தனையுமே செயல் எழுந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. டாக்டர் வந்து இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒவ்வொரு உறுப்பும் செயல் எழுந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட பெற்றோர்கள்லாம் வராங்க. பெற்றோர்கள்லாம் வந்து டாக்டர் கேட்குறாங்க, என்ன உங்கள் குழந்தைக்குன்னா அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. பெற்றோர்களுக்கு காலையில் வழக்கம் போல் நான் ஸ்கூலுக்கு என் குழந்தைய அமிச்சேன், அதை போட எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கிற நிலைமைன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய வந்து மடி மேலே போட்டுட்டு என்னம்மா உனக்கு ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த பாப்பா சொன்னான், அப்பா நான் காலையிலேருந்து வீட்டில் ஒரே ஒரு தடவை காலையில் யூரின் போவேன், அதோடு வந்து நைட்டு டியூஷனெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு தடவை தான் யூரின் போவேன், ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூமில் என்னால் உள்ளவே போக முடியல, அது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு துர்நாற்றம், உள்ளவே போக முடியல, அதனால் நான் வந்து பாத்ரூம் அடக்கி ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக நான் வந்து பாத்ரூமே போகிறது கிடையாது, காலையில் வீட்டில் போனோன்னா அதோட நைட் 8 மணிக்கு தான் வீட்டில் வந்து பாத்ரூம் போவேன்னு சொன்ன உடனே அவங்க பெற்றவங்கெல்லாம் கண்ணில் மல்ல மல்லன்னு தண்ணி வழுவுது. மருத்துவர்கள்கிட்ட சொல்கிறாங்க, மருத்துவர்களுக்கும் அவங்க மீறி கண்ணில் தண்ணி வருது. அந்த பாப்பா சொல்லி முடித்து 1 மணி நேரத்தில் உயிரை விட்டுருது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள்லேருந்து செவிலியர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேருமே ஓன் அழுகுறாங்க. ஒரு உயிரே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிவறை தூய்மையாக இல்லாதன் காரணமாக ஒரு மாணவியினுடைய உயிரே போயிருக்குது. இன்றைக்கி ஏன் இந்த கழிவறையை வந்து நாங்கள் தலைமுறை பேரவையின் சார்பாக இன்று நம்மளுடைய டாக்டர் ஜி.வி. செல்லும்மார்கள் பிறந்தநாளை முன்னிட்டு ஏன் கட்டி கொடுத்தோம் அப்படின்றது நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைக்கு வந்த பாதிப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் வரவே கூடாது அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த கழிவறைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது. அது 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ எப்படி வேணாலும் நாங்கள் வந்து அவருடைய பிறந்தநாளை எங்களால் கொண்டாட முடியும். ஆனால் அவருடைய ஒரே நோக்கம், நீங்கள் 1 ரூபாய் இந்த இயக்கத்தின் மூலமாக செலவு செய்தால் கூட அதுக்கு 100% பயனாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். அதுவும் வந்து இந்த பள்ளிகள் சார்ந்த இந்த குழந்தைகளுக்கு 100% பயன்பெறணும் ஒவ்வொரு ரூபாயும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு சமுதாய பணியை செய்ய ஒரு வித்திட்ட எங்களுடைய டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மீண்டும் மீண்டும் எங்கள் தலைமுறை பேரவையின் சார்பாக நன்றியை தான் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஏன்னா இதுபோல் ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான். இதுபோல் எண்ணற்ற நிகழ்வுகள் இந்த ஆண்டு முழுக்க இல்லை, வரப்போகிற ஆண்டுகள் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2 மாதங்கள் தொடர் நிகழ்வுகள், இதுபோல் மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வுகள் எங்கள் தலைமுறை பேரவையின் சார்பாக செய்ய உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களே, நீங்களெல்லாம் வந்து புத்தகத்தில்
டீச்சர்ஸ் நீங்கள்லாம் கூட நிறைய புத்தகத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றி நீங்கள் எடுத்து உதாரணமாக, அதாவது பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறனா யாராவது ஒரு உதாரண புருஷன் இருக்கணும், ஒரு உதாரணமாக யாராவது ஒருத்தர் இருக்கணும். நாங்கள் வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி உதாரணமாக நீங்கள் சொல்லி மாணவர்களுக்கு பாடம் எடுப்பீங்க, அதுவும் எடுங்க. அதனுடன் சேர்த்து இன்றைக்கு வரலாறு படைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் ஒரு நிமிஷம் மாணவர்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி, அவரை போல் ஒரு வெற்றியாளரை வந்து நீங்கள் லைவாக இருக்கக்கூடிய அந்த மா மனிதரை வந்து நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நிமிஷம் உங்கள் மாணவர்களுக்கு சொன்னீங்கன்னா எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முழு உதாரணமாக இன்றைக்கு நம்மளுடைய டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவரை பற்றி சொன்னீங்கனாவே இந்த மாணவர்களுக்கு உற்சாகம் இருக்கும். வாழ்க்கையில் ஒழுக்கம் தேவை. மனிதன் வந்து எவ்வளவுக்கு பணம் காசு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் ஒழுக்கம் தேவை என்பதற்கு ஒரு உதாரணம் எங்களுடைய பசுமை வேந்தர் அவர்கள் தான். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களுக்கும் எங்களுடைய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.